సదా రూపాపి విఘ్నాద్రి హీ మహాదీవక్ విధీంద్రాది మృగ్యా కాపి కళ్యాణమూర్తి కదా నానావిధ మహదాయ నైపుణ్య రచిత అగణ్యజన్యరాజన్యమౌలిపాలి సాయక మగధనాయక మాలవేశ్వరం ప్రత్యగ్రమ స్మరం మానసారం మానసారం ప్రతి సహేలం న్యకృత జలధి నిర్ఘోష అహంకారేణ అహంకారేణిజం హఠికా ఆకర్ణన ఆక్రాంత భయ చండిమానం దిగ్దంతవల వలయం విఘూర్ణయన్ నిజ భర నమన్ మేదిని భరేణ ఆయస్త భరమన్ మేదినీ చతురంగ రాజమస్తక చతుంగబల సంగ్రామ అభిలాషేణ రోషేణ మహత ఆవిష్ట నిర్యౌ అంద நிஜபர நமன் மேதினி பரேணா ஆயஸ்த புஜக அந்த இடத்துல வந்து ஏகதேசின்னு அது வந்து பல இடங்கள்ல வந்து கத்தியத்துல யூஸ் பண்றா அதனால அதை நம்ம ரொம்ப ஒண்ணும் இது பண்ணி கண்டுக்கணுங்கிற அவசியம் இல்ல ஏன்னா பல இப்ப தசகுமார சரித்தம் இப்ப எடுத்தோம்னா அதுல முழுக்க முழுக்க இந்த மாதிரிதான் உங்களுக்கு வந்து இருக்கும் இந்த இந்த பரேணங்கிறது ஆயஸ்தாவோட தான் சேரும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பலேனங்கிறதோட சேராது அப்படின்னு பார்த்தோம் அடுத்ததுக்கு வந்து சுபத்ரா படிக்கிற போன கிளாஸ் நீங்க படிக்கலான்னு நினைக்கிறேன் இஃப் யூ கேன் மாலவநாத அத்தியனே அநேக फयुथ अनेक अप विग्रहूथ इपड़ी वरद ओके okay. अनेक अप युथ सनाथो विग्रहः सविग्रह इव सागरहो अभिमुखी भूय भूयो निर्जगाम तयो रथ तयो रथ रथ तुरग कुर क्षुण्ण खुन, क्षोणी खुन, समुद्र भूते

विकृता अन्य ध्वनि पट पटह ध्वान वधिरिताशेष बिजंतरालम hmm. hmm. शस्त्र शस्त्राशस्त्री वर्ड पडिंगो सरी शस्त्राशस्त्री <coughs> हस्ताहस्ति हम hmm. परस्पराभि सॉरी परस्पराभि ah. हतसैन्यम hmm.

இப்ப வந்து மாலவநாதகா அப்படி இப்ப வந்து ம மகதராஜன் கிளம்பினா மகத நாயகா முதல்ல வந்து போரிடுறதுக்கு கிளம்பினா மாலவநாதனும் அவனை வந்து எதிர்நோக்கி வர்றதுக்கு ரொம்ப ஒரு ஒரு தயாராக தான் அவனும் வந்தான் சவிக்ரஹா விக்கிரகா சவிக்ரஹ இத ஒரு பெரிய யுத்தத்தினுடைய ஒரு யுத்தமே உருவெடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாலவேஸ்வரனும் ஆஹ் அவனுடைய ஒரு ரதகஜ துரக பதாதி இவைகளுடன் கூட ஒரு போரிடுவதற்கு அவனும் வெள்ள கிளம்பினான் ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய யுத்தம் ஏற்பட்டது அது ரெண்டாவது சென்டென்ஸ் மூணாவது சென்டென்ஸ் இங்க என்ன ஆச்சுன்னா மகதராஜன் மாலவராஜன பிடிச்சு அதுக்கப்புறம் அவனை வந்து திருப்பியும் அவனுடைய ராஜ்யத்துல விட்டான் ஸோ ம மகதராஜன் வந்து மாளவராஜனை காங்கர் பண்ணிட்டு அவனை ஜெயிச்சுட்டும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் யூஸ்வலி அவனை விரட்டி அடிச்சிருவா இதுல இருந்து ராஜ்யத்துல இருந்து அப்படி அவனை வந்து ராஜ்யபிரஷ்டம் பண்றதுக்கு பதிலாக மாலவராஜனை வந்து திருப்பியும் அவனுடைய ராஜ்யத்துல இவன் பிரதிஷ்டாபனம் பண்ணான் ஸோ மகதநாயகன் வந்து போரிட கிளம்பினா கூட அவனை வந்து ஜெயிச்சு ஒரு இதுக்காக கப்பம் கட்டுற மாதிரி அவனை வந்து அவனுடைய பி லாயல் டு ஹிந்துன்னு ஒரு ஒரு இதுக்காக பண்றது இங்க என்ன ஆயிடுறதுன்னா ஆக்சுவலி பின்னாடி நம்ம பார்ப்போம் இந்த மாலவராஜனை வந்து அவன் பிரதிஷ்டாபனம் பண்ணா கூட அவன் திருப்பியும் வந்து இவனை அடிக்கிறதுக்கு வருவான் லேட்டர் ஸோ இப்போ இங்க இருக்கிற மூணு சென்டென்ஸ் என்ன மாளவநாதஹா அபி இந்த மாளவ தேசத்து அரசனும் அநேக அநேகபயூத சனாதா பிரதம பக்தியில இருக்கிறது எல்லாம் தான் அட்ஜெக்டிவ் இங்க சோ அநேக பல அநேகப்ப அநேகப்பாங்கரிச்சு யானைன்னு அநேக அநேகைஹி பிபதி பல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் முதல்ல ஒரு துதிக்கையாலையும் அதால சாப்பிட முடியும் தண்ணிய வாயாலையும் சாப்பிட முடியும் துதிக்கையால எடுத்து வாயில போட்டுக்க முடியும் சோ இட் இஸ் பல விதமா அதால சாப்பிட முடியுங்கிறதுனால யானைக்கு வந்து அனேகா அனேகப்பானும் ஒரு பேரு த்விப்பானும் ஒரு பேரு ஜென்ரலி தவிப்ப இஸ் மோர் காமன் அனேகப்பாங்கிறது நமக்கு இவர் தான் தண்டின் தான் யூஸ் பண்றத அனேகப்ப யூத சனாதகா மேபி மத்த இவா யூஸ் பண்ணிருப்பா பட் இது கொஞ்சம் ரேர் யூசேஜ் சோ அநேக பல யானைகளினுடைய யூதன்னு கூட்டம் அந்த கூட்டத்தினுடன் கூடினவனான சநாதா அநேக அநேகபயூத சநாதஹா மாளவநாதா இந்த மாளவ தேசத்த அரசன் விக்கிரகா ச இவ விக்கிரா விக்கிரகா ஒரு யுத்தம் யுத்தமானது ச விக்கிரக இந்த இடத்துல விக்கிரஹன்னா மூர்த்தின்னு அர்த்தம் சோ விக்கிரஹக்கு ரெண்டு மீனிங் ஒன்னு வந்து உருவம் சரீரம்னு ஒரு அர்த்தம் இன்னொன்னு யுத்தம்னு ஒரு அர்த்தம் சோ இந்த ஒன் வந்து உங்களுக்கு யுத்தம்னு அர்த்தம் இந்த ரெண்டாவது சரீரம்னு அர்த்தம் சோ யுத்தமானது ஒரு சரீரத்தை எடுத்தார் போல் அப்படி ஒரு ஆக்ரகத்தோட கூடினவனாக இருந்தான் சக்கரகா ஒரு பலாத்காரத்தோட அவன் வந்து ஒரு உருவெடுத்து வந்த மாதிரி இருந்தான் ஏன்னா ஒருத்தர் சண்டை போட வரான்னு உடனே இவனும் ஐயோ வந்துட்டானேன்னு கத்திய தூக்கின்னு போக கூடாதோ இல்லையோ அதான் ஒரு அவனுக்கும் வந்து ஒரு உற்சாகத்தோட அவன் கிளம்பினான் சாகிரகா ஒரு உற்சாகத்துடன் ஒரு இதோட உம் கிளம்பினான் அபிமுகி பூய அபிமுகி பூயன எதிர்நோக்கி இருந்து கொண்டு சோ ஆமா சவிக்கிரகான ஃபார்முங்கிறளா சொல்லலாம் ஓகே

சாக்ரகா ஒரு ஆக்ரகத்துடன் கூடினவன் பலத்தோட கூடினவன் அல்லது உற்சாகத்தோட கூடினவனாக அந்த மாடவநாதா அபிமுகி பூய எதிர்நோக்கி நின்று கொண்டு பூயகா மறுபடியும் நிர்ஜகாமான பூயகா ம நிர்ஜகாமான் கிடைச்சா இந்த இடத்துல பூயகாக்கு ஒன்னும் பெரிய அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம் ஏற்கனவே அவன் வந்தானா திருப்பி வரானா அந்த மாதிரி கிடையாது பூயகா நிர்ஜகாமான்னு அது ஒரு ஒரு ஸ்டைலா எடுத்துக்கணும் அவனும் வெளிக்கலம்பான் அப்படிங்கிற மாதிரி ஸோ மாளவநாத அப்படி அநேக அநேகபயூதசநாதகா பல யானைகளுடன் கூடினவனாக யுத்தமே உருவெடுத்து போல் உற்சாகத்துடன் எதிர்நோக்கி நின்றவனாக அபிமுகி பூய பூயகா நெர்ஜகாம வெளிவந்தான் தயோஹோ அத இவர்கள் இரண்டு பேருக்கும் தயோகோ ஜன்யம் அஜனி மெயின் சென்டென்ஸ் உங்களுக்கு தயோகோ அவர் அத பிறகு இவ் மாணவநாதனும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தயோகோ அவ்விருவருக்கும் நடுவில் ஜன்யம் அஜனி ஜன்யமும் உங்களுக்கு வந்து விக்கிரகா யுத்தம் ரெண்டுமே ஒரே வார்த்தை ஜன்யம் ஒரு பெரிய யுத்தமானது அஜனி ஏற்பட்டது தயோகோ ஜன்யம் அஜனி என்ன மாதிரி ஒரு யுத்தம் அப்படின்னா ரத துரக குர சுண்ணோணி சமுத்பூத்தே கரிகடா கட சிரவத்து மத தாரா தௌதமூலே வியத்தலே வியத்தல வியாக்குலே தூலி பட்டலே திஷ தத்வனி இந்த மாதிரி ஒரு யுத்தம் ஏற்பட்டது இது இது பூரா அப்புறம் பார்ப்போம் முதல்ல யுத்தத்துக்கு இருக்கக்கூடிய அப்செக்டிவ்ஸ பாத்துன்ட்டு அதுக்கப்புறம் எந்த சமயத்துல எங்கு இந்த யுத்தமானது ஏற்பட்டது எப்படி இந்த யுத்தம் ஏற்பட்டதுங்கிறது அடுத்தது பார்ப்போம் சோ முதல்ல இந்த யுத்தத்துக்கு என்னெல்லாம் அப்ஜெக்டிவ் இங்க இருந்து ஆரம்பிக்கணும் நம்ம இந்த திக்ருதில இருந்து ஆரம்பிக்கணும் திக்ருத அந்ய துவனி படக துவான பதீரித அசேஷ திகந்தராளம் அசேஷ திகந்தராளம் இந்த திக் திக்குனுடைய அந்தராளம்னு ஸ்பேஸ் நடுவுல வி பின் பாயிண்ட் ஒவ்வொரு டிரெக்ஷனையும் நம்ம பின்பாயிண்ட் பண்ணி இதுதான் ஈஸ்ட் இதுதான் வெஸ்ட் இது நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட்ங்கிச்சு அந்த நடுவுல இருக்கக்கூடிய முழு ஸ்பேஸை இங்க சொல்றாரு அதுக்குதான் திகந்தராளம்ங்கிறோம் திக்குகளினுடைய அந்தராளம் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த இடைவெளி திக்குகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளியை அசேஷ முழுவதையும் பதரித்த அப்படியே வந்து செவிடாக்கி கொண்டு எதனால் செவிடாக்கி கொண்டு படகத்வான படகத்வனியினால் அந்த ஒரு முரசு கொட்டின்ட்டு அவ வந்து ஜ அந்த சண்டையை ஆரம்பிக்கும் பொழுது அந்த முரசுனுடைய சத்தத்தினால் பதிரித்த எல்லா திக்குகளும் செவிடாக்கப்படும் ஒரு யுத்தமானது அஜனி ஏற்பட்டது இந்த படகத்வனி இருக்கு இது வந்து திக்ருத அந்நி அந்ந வேறு என்னென்னெல்லாம் துவனி இருக்குமோ அந்த அத்தனை சத்தத்தையும் திக்ருதோ கிருதம் எல்லாத்தையும் அத்கிருதா சே எவ்ரி எல்லா மத்த சத்தங்கள் எல்லாமே கீழே அமுத்தப்பட்டவைகளாக இருந்தன திக்ருத்தம்னா ஜென்ரலி வந்து இப்ப நம்ம திக்குன்னு உபயோகப்படுத்தினோம்னா அஹ் திக் ஆஹ் குபுருஷம் திக் துர்ஜனம் அப்படிங்குறோம் யூஸ்வலி திவித்தியா விபக்தியில யூஸ் பண்ணோம் வெறுமன திக்குன்னு யூஸ் பண்ணோம்னா அப்படின்னா சீச்சினும் ஒருத்தரை வந்து அவதூறு சொல்றதுக்காக யூஸ் பண்ற வார்த்தை இருந்தது இங்கே திக் கிருதம்னு சொன்னோம்னா அதை வந்து கீழே தள்ளப்பட்டது இது வந்து ரொம்ப திரஸ்காரம் பண்ணப்பட்டதுங்கிற அர்த்தத்துல சொல்றேன் திக்ருத அந்நிய மற்ற துவனிகள் சத்தங்கள் எல்லாமே எந்த ஒரு துவனி படகத்வனியினால் திக் அஹ் கீழ்த்தள்ளப்பட்டதோ அப்பேற்பட்ட படகத்வான முரசு துவனி அந்த சத்தத்தினால் பதிரித செவிடாக்கப்பட்ட அசேஷ இது திகந்தராளம் எல் யாருக்குமே அங்க காதை கேட்கல அப்படி ஒரு பட்டகத்வனி அங்க பெருசா சத்தமா இருந்தது முழு இது எங்க பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அப்படியே வியாபிச்சு இருந்தது அந்த சத்தம் தான் அப்பேற்பட்ட யுத்தம் இது முழுக்க யுத்தத்துக்கு அப்ஜெக்டிவா போறது எந்த யுத்தத்தில் படகத்வனியானது எல்லா திக்குகளையும் உங்களுக்கு வந்து அப்படியே காது கேட்காதபடி ஆக்கிடுத்தோ அப்பேர்பட்ட அப்பேற்பட்ட ஜன்யம் அஜனி அந்த யுத்தமானது ஏற்பட்டது அடுத்த இந்த ரெண்டு அட்ஜெக்டிவ் இருக்கு பாருங்க சஸ்திராசஸ்திரி ஹஸ்தாஹஸ்தி இது வந்து நீங்க சரள வியாக்கரணத்துல சமாசன் செக்ஷன்ல படிச்சிருப்பேன் அதுக்கு உபயோகம் இங்க அதுல வந்து சஸ்திராசஸ்திரிங்கிச்சு சஸ்திரேகி சஸ்திரைஹி பிரகிருத்திய இதம் யுத்தம் ஹஸ்த ஹஸ்தாபியாம் ஹஸ்தாபியாம் பிரகிருத்திய இதம் யுத்தம் பிரவருத்தம் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஃபார்மேஷன் ஆஃப் சமஸ்த பதமே இப்படிதான் விக்கிர வாக்கியம் இப்படிதான் ஒருத்தர் ஒருத்தரை அடிச்சிண்டு ஏற்பட்ட சண்டைக்கு சஸ்திரா சஸ்திரி அதுல வந்து சஸ்திரம்னா ஆயுதங்கள் ஆயுதங்களின் ஆயுதங்களுடன் ஆயுதங்களுடன் கூட ஒரு ஆயுதம் இன்னொரு ஆயுதம் பரஸ்பரம் அவ ஒருத்தர் ஒருத்தரை அடிச்சுண்டு ஆயுதங்களை வைத்துக்கொண்டு அடித்து ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் என்பதால் சஸ்திரா சஸ்திரி அப்படின்னு அதுக்கு சமஸ்தபதம் கைகளை வைத்துக்கொண்டு வெறும் மல்யுத்தம் மாதிரி கைய வச்சுட்டு சண்டை போடுறதா இருந்ததுன்னா ஹஸ்தாஹஸ்தி கேஷா கேஷின்னு இன்னொன்னு பறிச்சிருப்போம் அது வந்து இந்த இடத்துல வராது அது கிரக சண்டையில தான் வரும் அதுக்கு தலைமுடியை பிடிச்சுன்னு தலைமுடியை பிடிச்சுட்டு சண்டை போடுறதுன்னு ஆரம்பிப்பேன் அது மாதிரி ஒவ்வொன்று இட்ஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன் இது அந்த சரள வியாக்கரணத்துல படிச்சது மாத்திரம்தான் நமக்கு என்னமோ அந்த அந்த வியாக்கரணம் சவாச பிரகரணம் செப்பரேட் காவியம் செப்பரேட்டுன்னு நினைச்சுட்டு இருப்போம் நமக்கு தண்டி வந்து அதை ரெண்டுத்தையும் சேர்த்து விட்டுருவர் நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம இங்க பாப்போம் ஸோ சஸ்திராசஸ்திரி ஹஸ்தாஹஸ்தி சஸ்திரே சஸ்திரை ரெண்டுமே உங்களுக்கு அட்ஜெக்டிவா சோ ஆயுதங்களுடன் ஆரம்பிக்கப்பட்டதும் கைகளுடன் கைகளுடன் சண்டை போட்டு ஆரம்பிக்கப்பட்ட அதுக்கப்புறம் பரஸ்பர அபிகதம் சைன்யம் இது மாத்திரமல்ல ஒவ்வொருத்தர் இன்னொரு கொல் இங்க சோ பரஸ்பர ஒருவருக்கொருவர் அபிகத அடிக்கப்பட்ட சைன்யம் சேனாவை கொண்ட ஜன்யம் இந்த யுத்தமானது அஜனி ஏற்பட்டது அவர் அவ்விருவருக்கும் மாளவநாத மகதநாயகையோகோ ஜன்யம் அஜனி ஒரு யுத்தமானது ஏற்பட்டது எப்ப ஏற்பட்ட யுத்தம்னா அந்த யுத்தத்துல படகத்வனியானது எல்லாரையும் அப்படியே ஒரு காது கேட்காதபடிக்கு அந்த படகத்வனி வந்து திக்க முழுக்க வியாபிச்சு இருக்கக்கூடிய ஒரு முரசு துவனியோட மேலும் ஆயுதங்களுடன் ஒவ்வொருவரும் கொள்ள கைகளுடன் ஒவ்வொருவரும் கொள்ள அப்படி பரஸ்பர அபிகத சைன்யம் இந்த சைன்யம் இன்னொரு சைன்யத்தை அடிச்சுட்டு இருந்தது அந்த மாதிரி யுத்தமானது ஏற்பட்டது இந்த யுத்தம் வந்து எப்போ ஏற்பட்டதுன்னா முதல்ல வந்து அந்த அந்த ஆர்மியில இருக்கக்கூடிய அந்த ரத துரக இதுகள்லாம் வரதோ இல்லையோ அதுகள் காலால வந்து குழம்புனால அப்படியே தூசிய கலப்புறது இந்த தூசி எல்லாமே போய் ஆகாசத்துல நின்னுடுறது கீழே வந்து சண்டை போடுறா அதனால உங்களுக்கு வந்து தூசி மேல விலகி விலகி மேல போய் அது அப்படியே ஒரு கிளவுட் ஆஃப் டஸ்ட் மாதிரி அது அங்க உட்காந்துட்டு இருக்கு சோ வியத்தல வியாக்குலே இந்த வியத்தலம் வியத்தலம்ங்கிறது ஆகாசம் ஆகாச பிரதேசம் வியத்துங்கிறது ஆகாசம் வியத்தலங்கிறச்சே தலம்ங்கிறது பிரதேசம் சோ இந்த ஆகாச பிரதேசம் முழுவதும் வியாகுலே அப்படியே ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கு அங்க முழுக்க ஒரு வியாபிச்சு இருக்கக்கூடியது என்னன்னா தூளி பட்டலம் தூசியனுடைய ஒரு முழு இது வந்து தூசி வந்து அங்க அப்படியே படிஞ்சு கிடக்கு எங்க திவிஷத் அத்வனி திவிஷத்துங்கிறது அஹ் தேவர்கள் தேவர்களுடைய அத்வனி ஒரு அஹ் மார்க்கம் அத்வாங்கிறது மார்க்கம் சோ தேவர்களுடைய மார்க்கத்துல அப்படியே ஒரு பெரிய ஒரு ஒரு தூசியனுடைய ஒரு போர்வை மாதிரி அங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்கு ஒரு கிளவுட் ஆஃப் டஸ்ட் எங்க வியத்தல வியாக்குலே இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா கர்டன் போட்ட மாதிரி இருக்கும் இங்க பல பேர் வந்து ஐடியா எப்படி இவர் எடுக்கிறாருன்னா ரொம்ப அழகான ஒரு ஒரு இது ஐடியா நவ்ய வல்லப வரண ஆயாத திவ்ய கன்யாஜன ஜவனிகா பட மண்டபா இவ ஒரு யுத்தம் நடக்கிறச்சு பல வீரர்கள் அங்க இருப்பா அதனால ப்ராஸ்பெக்டிவ் குரூம் நமக்கு நிறைய இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீர சொர்க்கம் அடைவதற்கு யார் யாரெல்லாம் வராளோ அதுல யார நம்ம தேர்ந்து எடுக்கிறதுன்னு சொல்லி இந்த அப்சரஸ்திரீக்கள் எல்லாம் அங்க வந்து பாத்துட்டு இருக்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஏன்னா இவா சொர்க்கத்துக்கு ஸ்வர்க்கத்துக்கு வர போறாளோ இல்லையோ இந்த யுத்தத்துல வந்து யார் யாரெல்லாம் செத்து போறாளோ அவளுக்கு வந்து வீர சொர்க்கம் உண்டு அதுல இருக்கக்கூடியவாளை யார நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த திவ்ய கன்னியாஜன திவ்ய பெண்கள்லாம் ஸ்திரீகள் எல்லாரும் அங்க வந்து ஆயாத அங்க வந்திருக்கா எதுக்காக அப்படின்னா நவ்ய வல்லப வரண நவ்ய வல்லப வரணாய நவ்ய புதுசான வல்லப பிராணநாதனை வரண வரிப்பதற்காக தனத தன்னதாக கொள்வதற்காக ஆயாத்த அங்கு வந்திருக்க கூடிய திவ்ய கன்னியாஜனை எல்லாரும் வந்து அங்க நின்று இருக்கலாம் அவர்களுக்கு வந்து திவ்ய பெண்களோ இல்லையோ அது வந்து நின்னு இருந்தான்னா எல்லாரும் பார்க்க கூடாது ஒரு ஒரு கர்ட்டன் ஒண்ணு போடணுமோ இல்லையோ அதுக்கு ஜவனிகா பட மண்டபஹா இவ ஜவனிகா கர்டன் பட ஒரு ஒரு துணி அதனால ஆன ஒரு மண்டபம் ஒரு தெர மண்டபம் அங்க வந்து கட்டினார் போல் இருந்தது இந்த தூசி பட்டலம் புதுசா நமக்கு வந்து ஒரு பிரியன் அஹ் பிரியன்ன கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக அங்கு வந்து இருந்த திவ்ய கன்னியாஜன திவ்ய பெண்களுக்கு ஜவனிகா பட்ட மண்டபம் இவ ஒரு திரை மண்டபம் போல் திரையினால் திரை உம் திரை எனும் ஒரு துணி பட்ட மண்டபம் திரை துணியினால செய்யப்பட்ட ஒரு மண்டபம் போல் இருந்தது எங்க வியத்தல வியாக்குலே அப்படி இருக்கக்கூடிய ஆகாசத்தில் வியாக்குலம் எங்க பார்த்தாலும் வியாபித்து இருக்கக்கூடிய தூளி பட்டலே தூசியை கொண்டதான திவிஷத் அத்வனி அந்த தேவர்களினுடைய ஒரு மார்க்கத்தில் ஆர் மார்க்கமானது இவ்வாறு இருக்கும் பொழுது அப்படின்னு அங்க சத்தி சப்தமி போட்டுன்றது பெட்டர் சோ தூஷியானது திவிஷத் அத்வனி இந்த திவிஷத் அத்வனி தேவர்களினுடைய மார்க்கத்தில் தூசியானது வியத்தல ஆகாசத்தை வியாபித்து இருக்கும் சமயத்தில் சோ அத்வனி தேவர்களுடைய மார்க்கத்தில் தூளி படலே தூஷி படலமானது அந்த ஒரு கூட்டமானது வியத்தல வியாக்குலே சதி ஆகாச பிரதேசத்தை வியாபித்து இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சண்டையானது ஏற்பட்டது சரியா ஏன் இது வந்து ஆகாசத்துக்கு போச்சு முதல்ல அதுக்கு ஒரு அப்செக்டிவ் போடுற சும்மா போடல சோ இங்க பாருங்க ரத துரக குர குடா கட சிரவது மத தாரா தௌத மூலே அது ரத எதனால் கலப்பப்பட்ட இந்த தூசி பட்டலம் ரத துரக குர குண கஷோணி சமுத்பூதே ரதம் அதுக்கப்புறம் துரக குதிரை இவைகளினுடைய குர குழம்பு அந்த குழம்புனாலு அப்படியே பொடியாக்கப்பட்ட குண்ணாங்கிறது வந்து இதுல பாத்தீங்கன்னா திங்க் வம்சத்துல நினைக்கிறேன் மனு மாணவியும் பதவியும் அனுசரண் ஒரு ஸ்லோகம் வரும் சிட்டு ஞாமூர்ல அதுல வந்து குண்ணான்னு வரும் எல்லாரும் மனு மனு சொல்லி இருக்கிற பாதைப்படி அந்த பாதையில எல்லாரும் போய் 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 இட்ஸ் ட்ராடன் பாத் அப்படின்போம் இங்கிலீஷ்ல சொல்றச்சு அந்த ஷுண்ணங்கிறதுக்கு எல்லாரும் ஒரு காட்டு பிரதேசத்துல கால்நடையா நம்ம போக 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 அங்கேயே ஒரு பாதை ஃபார்ம் ஆயிடும் இல்லையோ அதுக்குதான் ஷுண்ணான்னு பேர் அங்க புல்லே வளராது அதுக்கப்புறம் அந்த ஒரு எல்லாரும் மனுஷியாலெலாம் நடந்து போன மாதிரி அங்க ஒரு பாதை தெரியும் நமக்கு ஆனா அங்க நிஜமாவே யாரும் வந்து புல் எல்லாத்தையும் வெட்டி போட்டு பண்ணிருக்க மாட்டா தடம்பா ஆஹ் அதுதான் எனக்கு அது கரெக்டா அந்த வார்த்தை வரல அதுதான் சோ அது அது வந்து திருப்பி திருப்பி அதுல நம்ம போய் போய் அது தானே அது ஃபார்ம் ஆயிருக்கும் ஒரு பாதை அதுக்கு வந்து குண்ணம்னு பேரு அந்த மாதிரி இங்க ரத க்ஷோணி பல ரதங்களும் பல குதிரைகளும் அவைகளினுடைய குழம்புகள்னால உண்டாகிறது கஷோனி அந்த பூமியிலிருந்து சமுத்பூதே உண்டான தூளி பட்டலே அதுக்கு அட்ஜெக்டிவ் அது வெறும்னா கிளம்பித்துனா கீழே இருக்கலாம் மூலயம் ஏன் போய் ஆகாசத்துல உட்கார்ந்தது அது கரிக சவது மததாரா தௌத மூலையா யானைகள் கீழே இருக்கு அந்த யானைகள் பல நல்ல அநேக அநேகப்ப யூத்த சனாதகான்னு வேற சொல்லிட்டோம் சோ பல யானைகள் அங்க அவைகளினுடைய மதஜலம் ஒழுக அந்த மதஜலத்தினால கீழ்ப்பகுதி இருக்கே அந்த தூசி பட்டலத்துக்கு அது முழுக்க அலம்பப்பட்டு

யானைகள் யானைகளினுடைய கட சமூகம் அந்த சமூகத்தினுடைய கட கபோலம் கபோல பிரதேசத்திலேருந்து சிரவத்து கலத்து அந்த சிரவந்தி மத தாரா அந்த மத தாராவானது மத ஜலமானது சிரவந்தி அப்படியே ஒழுகின்றிருக்கு அதனால் தாரையா தௌத மூலம் பிரக்ஷாலித மூலம் கசிய தூலி பட்டலசிய சோ அந்த தூலி பட்டலத்தினுடைய மூலப்பிரதேசமானது தௌதம் அப்படியே பிரக்ஷலிதமாகிடுது அலம்பி விட்ட மாதிரி இருக்கு உங்களுக்கு அந்த தூளி பட்டலம் இப்படி இருக்கும் பொழுது அஜனி ஒரு சண்டையானது ஏற்பட்டது இதுதான் சோ தயோகோ அவ்விருவருக்கும் ரத அந்த தயோஹோவை கூட நம்ம பின்னாடி எடுத்துட்டு இங்க தயோகோவை இந்த ஜன்யம் அப்படிங்கறதோட சேர்த்துடலாம் சோ ஆரம்பிக்கிறச்ச இப்படி போட்டுக்கணும் ரத துரக குர க்ஷோணி சமுத்பூதே ரதத்தினாலும் குதிரைகளினுடைய குழம்புனாலும் பூமியிலிருந்து சமுத்பூதே உண்டான கரிகடா யானைகளினுடைய சமூகம் அவைகளினுடைய கன்னப்பிரதேசத்திலிருந்து சிரவத்து ஒழுகுகின்ற மத தாரா மத ஜலத்தினால் தௌதமூலே அலம்பப்பட்ட கீழ்ப்பகுதியை கொண்டதுமான தூலி பட்டலே அந்த தூஷி இருக்கு அதுக்கு வந்து நவ்ய வல்லப புதுஷா கணவன் வேண்டும் என்று வரண வல்லப வரணம் அவன சுவயம் வர மாதிரி எல்லாரு அப்படிப்பட்ட ஆயாத அதுக்காக வந்திருக்க கூடிய திவ்ய ஜன திவ்ய பெண்கள் அவர்களுக்கு ஒரு ஜவனிகா பட்டமண்டபாக ஒரு திரை போட்டார் போல் இருக்கக்கூடிய தூளி படலே தூ திவிஷதி தூலி பட்டலே தேவர் மார்க்கத்தில் இருக்கும் தூளி பட்டலே அந்த தூசியினுடைய ஒரு கூட்டமானது வியத்தல வியாக்குலே சதி ஆகாசத்தில் வியாபித்து இருக்கும் பொழுது தயோகோ அவ்விருவருக்கும் நடுவுல திக்ரித அந்நி படகத்வனி பதிரித அசேஷ திகந்தராளம் எல்லா மற்ற துவனிகளை கீழ்த்தள்ளும்படியான ஒரு முரசு முரசுத்வனியினால் அத்தனை அந்த திக்குகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இடைவெளியை அப்படியே சத்தம் இல்லாதபடிக்கு ஆக்கின்றது சத்தம் தான் எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருந்தது வேற எந்த சத்தமும் கேட்கல திக்கையே செவிடாக்கிற மாதிரி இருந்தது ஏற்பட்ட சஸ்திரங்களுடன் சஸ்திரங்களுடன் அடிக்கப்பட்ட யுத்தமானது கைகளுடன் கைகளுடன் அடிக்கப்பட்ட ஒரு யுத்தம் பரஸ்பர அபிகத சைன்யம் எந்த ஒரு யுத்தத்தில் சேனை ரெண்டுமே ஒவ்வொருவரை அடித்து கொண்டனவோ அப்பேற்பட்ட ஜன்யம் யுத்தமானது அஜனி ஏற்பட்டது அஜனி அகேன் உங்களுக்கு கர்மணி பிரயோகம் லுங்கு தத்ர அந்த ஜன்யே இப்ப இந்த தத்ரங்கிறது இந்த யுத்தத்துக்கு தான் போறது அப்ப ஜன்னிய அந்த யுத்தத்தில் மகதராஜன் இப்ப என்னாச்சு பிரக்ஷீண சகல சைன்ய மண்டலம் அவனுடைய சைன்ய மண்டலம் பூரா அப்படியே குறைஞ்சுடுத்து பிரக்ஷீண கம்ப்ளீட்டா அவனுக்கு குறைவடைந்த ஒரு சைன்யத்தை கொண்டவனாக மாளவராஜம் மகதராஜன் உயிருடன் பிடித்து ஜீவகிராக ஜீவேன கிரஹியதே இது ஜீவகிராகம் அது ஒரு இது அஹ் கிரியா விசேஷனமா போயிடுறது சோ ஜீவகிராகம் அபிகிரிய அவன் அப்படியே ஒரு உயிரோட உயிருடனேயே பிடித்து கிருபாலு கிருபாலுதையா மகதராஜனுக்கு இருக்கக்கூடிய ஒரு கிருபாலு அவனுக்கு தயவு காரணமாக கிருபாலுதா அதை திருத்தியால போட்டதுனால ஹேத்து உங்களுக்கு சோ மகதராஜனிடத்தில் இருக்கும் அந்த ஒரு தயவு காரணமாக புனரபி மறுபடியும் மாளவராஜன் எந்த மாளவராஜனுக்கு வந்து சைன்யம் குறைச்சலா இருந்ததோ யாரை உயிருடன் பிடித்தானோ அந்த மாலவராஜனை இந்த மகதராஜன் புனரபி மறுபடியும் ஸ்வராஜ்யே தன்னுடைய ராஜ்யத்தில் பிரதிஷ்டாபயாமாச ஸ்தாபித்தான் ராஜாவாக அரசனாக அவன மறுபடியும் ஸ்தாபித்தான் சோ மகதராஜன் வந்து ஈவெந்தோ அவன்தான் யுத்தத்தை ஆரம்பிச்சிருந்தா கூட இந்த மாலவநாதனை அவன் ஜெயிச்சிருந்தா கூட மாளவநாதனுக்கு அந்த அளவுக்கு ஒரு சைன்ய பலம் இல்ல அப்போ அப்புறமா அவன் சைன்ய பலத்தை வந்து இது பண்ணிட்டு திருப்பியும் வரப்போறான் சோ மாளவராஜம் ஜீவகிராகம் அபிகிரிய அவனை வந்து உயிருடன் பிடித்து கிருபாலுத்தையா புனரபி ஸ்வராஜ்ய பிரதிஷ்டாபயாமச அவனை அங்க வந்து நிலைநிறுத்தினான் அவனை அந்த மாளவராஜனை இல்ல வந்து ரெண்டு இது இருந்தது அஹ் உத்ரேக்ஷா ச விக்கிரகா விக்கிரகா இவ அப்படிங்கிற இடத்துல உத்ரேக்ஷா அவங்களுக்கு பட்டமண்டபா இவங்கிற இடத்துல இது உபமா இந்த தூளி பட்டலமானது அப்படியே ஒரு தர மாதிரி இருந்தது அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு உபமா பட்டமண்ட ஜவனிகா பட்டமண்டபகா வந்து உபமானம் தூலி பட்டலம் உபமேயம் அங்க உங்களுக்கு சாட்சாத் டைரக்டா உங்களுக்கு பூர்ணோபமாவா வந்துருக்கு உம் வியத்தல வியாக்குலம்னு எடுத்துக்கலாம் அதுதான் வந்து உங்களுக்கு சமா சமான தர்மம்னு எடுத்துக்கலாம் சண்டை நடக்கிறது மகதராஜனோட போர்சஸ் வந்து ரெடியூஸ் ஆறதுனால ஹி ஹாஸ் லாஸ்ட் த பேட்டில் மகதராஜன் வந்து பிரக்ஷீண சகல சைன்ய மண்டலம் மாலவராஜம் அபிகிரியோட விசேஷம் சாரி ஆஹ்

கரெக்ட் திருப்பியும் வரப்போறான் அது அட்லீஸ்ட் அந்த மகதராஜனா வந்து வேற அவனோட பேரை சொல்லிருந்தாலாவது பரவாயில்ல ராஜவாஹன் அவன் பேரு சோ நமக்கு வந்து கன்ஃப்யூஷன் ராஜா ஹம்சன் கன்ஃப்யூஷனே இருந்திருக்காது இவனுக்கு வந்து மானசாரன்னு பேரு தி ஐடியா டு மேக் தட் இஸ் அந்த ஒரு ஒரு பிராசத்துக்காக தான் அவர் போடவே போடுறாரு ஆமா

அந்த பரிமாற்றத்தை சொல்றோம் அதனால அடிக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் அடிக்கிறது இந்த சஸ்திரா சஸ்திரா இருக்கும் இல்லையோ இது ரெண்டும் வந்து ஒண்ணு பாத்துக்கணும் அது ஈகாரம் அந்த மாதிரி ஆமா அப்படிதான் வரும் நல்ல வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம